Hi guys, welcome to my channel. This is Meenas in Chettinad Samayalarai. Now, we have a name called Full and Fully. Chettinad side la use panna samayal paathrangal dhaan paakaporum engen paathina idhu vandhu paathina Kalakshetra Thiruvanmayur la iruka Kalakshetra abindra edathula vandhu paathina or exhibition hall madri potturukanga so neenga in case Chettinad paathrangal dhaan venum abindra nichinga nammoda kaarikudi videos la vandhu paathina nariya per vandhu ketirundinga so andha mari edhaachu paathrangal venum abindna inga vandhu paarenga so ivangaloda address and details ellam description la kudukuren indha exhibition vandhu paathina coming sunday varaikkum nadandit irukku so inga vandhu furnitures vandhu palaya paathrangal indha mari antique designs la ulla paathrangal idellame vechirukanga so idellame neenga paakkanum illa vaangunum abindra கண்டிப்பா இங்க விசிட் பண்ணுங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம பார்க்க போறதுன்னா ஒரு பெரிய சைஸ்ல உள்ள ஒரு வெங்கலத்துல உள்ள ஒரு இட்லி பாத்திரம் செம்ம பெருசா இருக்கு அப்படியே அந்த மூடியே இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதை எடுக்கிறதுக்கு நம்ம தனியா சாப்பிடணும் போல அவ்வளவு ஹெவி வெயிட்ல வச்சிருக்காங்க இந்த இட்லி தட்டு வந்து பாத்தீங்கன்னா அதோட செம்ம பெருசு இதெல்லாம் வந்து இந்த கல்யாணத்துக்கு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 10 கிலோ ரைஸ் போட்டு நம்ம சமைக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஹெவி வெயிட்ல உள்ள ஒரு வெங்கலத்தில் உள்ள ஒரு பாத்திரம் ஸோ நம்ம இதை வந்து இட்லி செய்யறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சமைக்கிறதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே நான் இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த எல்லா விதமான பாத்திரங்களுமே இங்கே வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசி குடம்னு சொல்லுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியூராக காப்பரில் வந்து செஞ்சது இந்த காசி அண்டா காசி குடம்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இது இதுக்கு எனக்கு முன்னாடிமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த குட்டி குட்டி அந்த சொப்பு சர்வம்லாம் இருக்குல்ல அதெல்லாமே கூட வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இது என்னென்னா பிருமனை அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா இப்போ அந்த மாதிரி தண்ணி குடம்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம தரையில் வைக்காமல் இந்த மாதிரி இந்த பிருமனையில் வச்சு வைக்கலாம் உங்களுக்கு நான் வச்சு கட்டவா ஓகே இப்போ வந்து இதான் தரேன்னா இதில் வந்து அந்த தண்ணி குடத்தை இப்படி வச்சுருவாங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து கீழே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் குடம் வந்து நமக்கு அசையாது ஒரு அரிசி ட்ரம் மாதிரி தான் பட் இது ஸ்டோரேஜ் கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து வெங்கலத்தில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இன்சில் வந்து டின் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அரிசியெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பூச்சி வண்டு அதெல்லாமே வராது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து ஒரு 8 கிலோ ஒரு 5லேருந்து ஒரு 8 கிலோ வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஜோடுதல்னு சொல்லுவோம்ல அதில் வந்து ஃபுல்லாக வந்து வெங்கலத்தில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையில் வந்து உள்ள டின் கோட்டிங் கொடுத்த மாதிரி வச்சுருக்காங்க நீங்கள் நிறைய பாத்திரங்கள் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெங்கலத்தில் உள்ள அடுக்கு செட்டி செட்டிநாடு செடி இந்த அடுக்கு செட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு கல்யாணத்தில் வந்து பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்து சீரில் வைப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடுக்கு இருக்குது நான் உங்கள் 5 அடுக்குமே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்றா வைக்கிற மாதிரி ஒரு 5 அடுக்கு செட்டி இருக்குது இப்போ வந்து வீட்டில் ஏதாச்சும் விசேஷம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம சமைச்சதெல்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த அடுக்கு செட்டி ஸோ இது ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து நம்ம ஸ்டாக்கபிள் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும் நமக்கு வந்து இது வந்து ஒரே இடத்துல வந்து நம்ம அதிகமான குவான்டிட்டியில் வந்து நிறைய திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த அடுக்கு செட்டி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் இப்போ எங்கள் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தூக்கு செட்டி ஃபுல்லாக வந்து வெங்கலத்தில் உள்ள தூக்கு செட்டி தான் இது வந்து பரங்கிக்காய் செட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஷேஃபே வந்து அப்படி தான் இருக்கும் அழகாக வந்து ஒரு பம்கின் மாதிரி இருக்கும் இன்சைடில் வந்து டின் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு வந்து நம்ம சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை நம்ம வீட்டில் எல்லாமே கூட பால் அப்புறமா தயிர்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு அது மாதிரி நம்ம மல்டிபர்பஸ்க்கு இந்த தூக்கு செட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கு செட்டி தான் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருக்காங்க இதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக பித்தளையில் உள்ள ஒரு தூக்கு செட்டி இது மாதிரி மேலே ஹேண்டில் இருக்கிறதும் இருக்குது இந்த மாதிரி மோல்டான டைப்பில் கூட வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவி வெயிட்டில் இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் உள்ள ஒரு லஞ்ச் கேரியர் நம்மளாம் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம வீட்டில் எல்லாருமே இதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாதம் குழம்பு அப்புறம் சைடிஷ் வெஞ்சனம் இதெல்லாமே வச்சுக்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சர்விங்க்கு வந்து நம்ம ஸ்பூன்லாம் தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்றக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் கூட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்பூன் தான் வந்து இதுக்கு கீ ஸோ இந்த ஸ்பூன் போட்டால் மட்டும்தான் இந்த கேரியர் வந்து கலந்துட்டு வராது இல்லைனா எடுத்துக்கிறோம் தனியாக இந்த ஸ்பூனை வச்சு இந்த ஸ்பூனை வச்சு நம்ம சர்விங்க்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சைஸில் வச்சுருக்காங்க அதாவது குட்டி குட்டி ஃபேமிலி இப்போ வேலைக்கு போகிறவங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கூட வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு கலர் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க இதெல்லாம் வந்து பழைய மாடல் ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம வீட்டில் போயிட்டு இந்த பீதாம்பரி பவுடர் இருக்குல்ல அதெல்லாமே போட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அப்படியே புத்த முதுசாக பழ பழ பழன்னு வந்துடும்
இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஸ்பூன் மாதிரி இல்லாமல் அழகாக அந்த கீ மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளாம் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி கலர் கலராக உள்ள டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருப்போம். இந்த மாதிரி கேரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க், ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரி கலர் கலராக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மோர்லாம் குடிக்கிற மாதிரி இந்த ஜோடுதலையிலே வந்து குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் டீ காஃபி குடிக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு வர்றவங்களுக்கு மோர்லாம் கொடுக்கறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குது. செட்டிநாடு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பாத்திரத்துலேயுமே வந்து அவங்க பேர் வந்து அதில் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எல்லா விதமான பாத்திரத்துலையுமே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக வந்து ஒரு கிளாஸ் மாதிரியே இருக்குது. இது என்ன பேர் எழுதியிருக்கு? எஸ்எம்ஆர் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த மாதிரி நிறைய புதுசு புதுசாக பேர்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த அம்மெல்லாம் வந்து ஹண்டி பாட்னு சொல்லுவோம். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரமே வந்து இது வந்து உருக்கு சட்டியாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க சம்திங், எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹண்டி பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக வந்து வெங்கலத்தில் தான் இருக்குது. நல்ல ஹெவி வெயிட்டில் இன்சில் வந்து டின் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. முறுக்கு கட்டை செம்மையாக இருக்குல்ல. மேலே வந்து கட்டை, அடியில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதுக்குள்ளே இது ஆனால் இது ஒரே மோல்டு வந்து பண்ணி மோல்டு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ரிப்பன் பக்கோடெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே மாவை வச்சுட்டு தீபாவளி வரப்போது பலகாரம்லாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி இடியப்ப கட்டெல்லாம் டிசைன் டிசைனாக வாங்கி தேடுவோம் நிறைய பேர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்காக வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கரண்டி இல்லாமல் கூட இருக்குது. நான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த அலுமினியத்தில் உள்ள கரண்டி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்மையாக இருக்கும். நான் காரைக்குடி போகும்போது வந்து அங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இந்த மாதிரி கரண்டியெல்லாம் காரைக்குடியில் நான் வாங்கும்போது வெறும் 40 ருபீஸ் தான். 40 ருபீஸ்க்கு நான் ரொம்ப ஷாக்கானேன். இங்கே இந்த மாதிரி சிட்டியில் வந்து இந்த மாதிரி கரண்டியெல்லாம் கிடைக்காது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி சீப்பான ப்ரைஸ்லேயே வச்சுருந்தாங்க. 40 ருபீஸ்க்குன்றது சேம் இதே கரண்டி தான். பட் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் அங்கங்கே டாட் டாட்டாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல செம்ம குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த மாதிரி கரண்டிகள்லாம் இப்போ பார்க்கவே முடியலை. கரண்டியில் என்னென்னவோ லென்த்தியான கரண்டி டிசைன் டிசைனாக வந்துருச்சு. பட் இந்த மாதிரி கரண்டிலாம் இப்போ பார்க்க முடியறதே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சாதம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கரண்டி தான் அது. இது ஃபுல்லாக வந்து வெங்கலத்திலே இருக்குது. எனக்கு முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய சொம்பு இல்லாமல் கூட வச்சுருக்காங்க. சொம்பு இந்த பொங்கல் சொம்பு பொங்கல் வைக்கிறதுக்குள்ள இந்த குட்டி குட்டி சொம்பு அதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பொங்கல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிணத்துல தண்ணி அரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது அதெல்லாம் மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குல்ல. எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டி கிளாஸ், டீ எடுத்துகிட்டு போகிற கிளாஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி இப்போ வெளியில் டீ கடையெல்லாம் இருக்குது. இப்போ வீட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு வந்து அப்போலாம் வந்து இந்த சர்விங் பிளேட்லாம் கிடையாதுல்ல. ஸோ இந்த மாதிரி ட்ரே தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். எனக்கு தெரியாது, நான் பார்த்தது கிடையாது. பட் ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா வந்து ஒரு பித்தளையில் ஒரு 200 ml டீ பிடிக்கும் எனக்கு. ஜென்ரலாக குட்டி குட்டி கப்பில் எல்லாம் டீ குடித்தா செட் ஆகாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சைஸில் ஒரு 200 ml பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டீ கிளாஸ் வந்து வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. இதில் வந்து ஒரு அந்த காலத்தில் செஞ்ச மரம். அதுக்கடுத்து தான் உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு பொருள் வந்து காட்டப்போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரைப்பட்டி. அஞ்சரைப்பட்டி இப்போ நம்ம என்ன டிசைன் டிசைனாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அப்போல்லாம் யூஸ் பண்ண அஞ்சரைப்பட்டி இது தான். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது? 12 பவுல் இருக்குது. ஒவ்வொரு பவுல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வெங்கலத்தில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பவுல்லையும் மினிமம் வந்து ஒரு 200 கிராம் கொத்தி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மூடி வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மூடியோட தான் இருக்கும் அஞ்சரைப்பட்டி எல்லாமே. இந்த இங்கே கூட இருக்குது பாருங்கள். பட் ஆனால் இந்த அஞ்சரைப்பட்டி இல்லை. இது பெரிய பெரிய சைஸில் வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது. நல்லா அடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு இந்த கர்விங் டிசைன் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அழகாக வந்து மூடி வச்சுக்கலாம். எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும்போது எனக்கு டவுட் இருந்துச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா விபூதி மாடம். ஆக்சுவலி இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக வந்து ஒரு சுவத்தில் மாட்டி வச்சுருவாங்க. மாட்டி வச்சு இதுக்குள்ள அழகாக விபூதி எல்லாமே வச்சுக்குவாங்க. எங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி ஒன்று இருந்தது. இது என்னென்னு தெரியுது அவங்க யாருக்காச்சும்? இது ஒரு தேங்காய் திருவி. செமையாக இருக்குல்ல. நானும் சின்ன வயசில் இந்த மாதிரி தேங்காய் திருவியில் வந்து தேங்காய் திருவியிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃபுல்லாக நம்ம உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து திருவிக்கலாம். நம்ம தனியாக வந்து செப்பரேட்டாக பிளேட்லாம் தேடணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அழகாக வந்து இதிலே திருவினா ஒரு 2 தேங்காய் வரைக்குமே இதில் நம்ம நல்லா திருவி திருவி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து ஒரே கட்டையில் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த சைஸில் எங்கேயாச்சும் நீங்கள் அருவாமனை பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ குட்டியான அருவாமனை பாருங்கள். இதெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது டக்குன்னு ஒரு பைக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் ஈஸியாக.
செம்மையா இருக்குல்ல. திருவிய பெருசாக இருந்தது, இது அதை விட செம்ம பெருசாக இருக்குது. பட் ஆனால் இது இன்னும் ரொம்ப சூப்பராக டிசைன்லாம் பண்ணி அங்கங்கே அந்த ஃப்ளவர் டிசைன்லாம் பண்ணி அந்த தேங்காய் திருக்கிற அந்த கம்பி இருக்கும்ல, அது வந்து ஃபுல்லாக வெங்கலத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, வெயிட்டில் இருக்குது. யாராச்சும் இந்த மாதிரி நீங்கள் ரேர் பீஸ்லாம் வேணும், இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். திருவிய கட்டெல்லாம் இப்போது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் வீட்டில் கூட இந்த மாதிரி தேங்காய் திருவி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதம் வடிக்கிறதுக்கு வைக்கிற அந்த கட்டை. இதை வந்து சாதம் வடிக்கும் போது நம்ம இதுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா வச்சுட்டு இது மேலே வந்து நம்ம வடிச்சு விட்டுலாம். ஸோ இப்போ பானை வந்து ஸ்லிப் ஆகாது. ஹேங்கர்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த ஹேங்கர் தான் இது. ஸோ வீட்டில் வந்து நம்ம சுவத்தில் வந்து மாட்டிக்கலாம், அங்கங்கே மூணு ஆணி அடித்து போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நிறைய குட்டி குட்டி ஹூக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸு அப்புறம் குட்டி குட்டி பேகு பைய அதெல்லாமே யூஸ் நம்ம கோர்த்து வச்சுக்கலாம். அழகாக இதை வேணும்னா நம்ம இந்த ஷேப்பில் வச்சுக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம், இல்லை நல்லா லென்த்தியாக ஃபோல்டு பண்ணி இப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ நமக்கு தேவைப்படுற சைஸுக்கு வந்து இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நல்லா இருக்குல்ல. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொட்டி. அழகாக இருக்குல்ல, அஞ்சரைப்பட்டி மாதிரியே அஞ்சரைப்பட்டி தான். பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி மசாலா தூள்லாம் வச்சுக்கலாம். அழகாக வந்து இதை வந்து மூடிக்கலாம். குட்டி சைஸ் பொட்டி மாதிரி இருக்குது. மேக்ஸ் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து அஞ்சரைப்பட்டி இதெல்லாமே வந்து இப்படி தான் யூஸ் பண்ணி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து வச்சுருந்தாங்க, இது எங்கள் வீட்டை கூட இருந்திருக்கு. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மரவன்னு சொல்லுவாங்க. இது எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவுட் இருக்கும்ல மேலே, அதில் வந்து கோட்டிங் பண்ண மாதிரி இருக்கும். பட் ஆனால் பார்க்க வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும், மேலே வந்து அந்த மாதிரி பெயிண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இது வந்து மரத்தில் பண்ணது தான், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். ஒரு லைட் வெயிட்டான இந்த கிழுவ மரம்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மரத்தில் வந்து பண்ணுறது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வெயிட்லெஸ்ஸாக ஒரு பிளாஸ்டிக் பவுல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. அழகாக வந்து வெளியில் வந்து அந்த எனாமல் கோட்டிங் மாதிரி பெயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பிளாக் அண்ட் ரெட் இந்த ரெண்டு கலரில் மட்டும்தான் வரும், வேறு மல்டி கலர்ஸ்ல எல்லாம் கிடைக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம இப்போது நிறைய லேயர் லேயராக வந்து ட்ரையெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரத்தில் உள்ள ட்ரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று நம்ம அடிக்க வச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு ட்ரைலையும் நம்ம ஒவ்வொரு திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ட்ரே மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூண்டு அதெல்லாமே கூட கொட்டி வச்சுக்கலாம். நிறைய கடை வச்சுருக்கவங்களுக்குமே அதெல்லாம் யூஸ் ஆகும். நம்ம வீட்டிலையுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஹோம் சென்டர் அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த உடன் ட்ரேலாம் தேடுறீங்க, பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் இங்கே வந்து பாருங்கள், நிறைய சைஸில் உள்ள இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள இந்த ட்ரே எல்லாமே வச்சுருக்காங்க. சைஸை நம்ம கிச்சனுக்கு செட் ஆகிற மாதிரி நிறைய காம்பாக்டான சைஸில் கூட இந்த உடன் ட்ரே இருக்குது. ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நல்ல செம்ம குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் செஞ்ச மரத்தில் செஞ்சது, இது நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நிறைய பெரிய பெரிய கடையில் போய் நீங்கள் இந்த மாதிரி ட்ரேலாம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து வாங்கி பாருங்கள், நிச்சயமாக நமக்கு மணி வந்து சேவ் ஆகும். இப்போ நம்ம பார்க்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி குட்டியாக உள்ள பாத்திரங்கள்லாமே வந்து அடுக்கி கொட்டி வச்சுருக்காங்கங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல இந்த மாதிரி அடுக்கு செட்டி, அதிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு அடுக்கு அந்த மாதிரி கூட இருக்குது, அஞ்சு அடுக்கும் இருக்குது, ஏழு அடுக்கும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, இது வந்து அதிலே கொஞ்சம் குட்டி சைஸ். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். குவாலிட்டி இப்போது நம்ம வாங்குகிற அந்த புது பாத்திரங்களுக்கு ஈக்குவலாக இந்த மாதிரி பாத்திரங்கள்லாமே கூட வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம இப்போ முன்னாடி யூஸ் பண்ண பாத்திரங்கள் தான், பட் ஆனால் அப்போ இருக்க மெட்டீரியலுக்கும் இப்போ இருக்க மெட்டீரியலுக்கும் நமக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கொஞ்சம் சின்ன சைஸில் உள்ள ஒரு அடுக்கு செட்டு. இதெல்லாம் நம்ம பொங்கல் வைக்கிறப்போ நம்ம காய்கறியெல்லாம் வைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கிண்ணம் தான் அது. இது மட்டும் இல்லாமல் இங்கே எக்கச்சக்கமான அந்த டின் கோட்டிங் கொடுத்த மாதிரி உள்ள கிண்ணங்கள் அடுக்கு செட்டியுமே கூட இருக்குது. நார்மலாக பிளைனாக உள்ளது மாதிரி கூட வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பூக்குடை, கோவிலுக்கெல்லாம் போகும்போது அழகாக எடுத்துகிட்டு போகலாம். தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு அதெல்லாம் வச்சு லைட்லாமே கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு மறந்தே போயிருக்கும்னு நினைக்கிறேன். வயலுக்கெல்லாம் போகும்போது இப்படி அழகாக கையில் வந்து வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. கரண்ட் நின்று போச்சுன்னா நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து இதை தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ தானே எமர்ஜென்சி லைட்டு ஃபோக்கஸ் லைட்டு அதெல்லாமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். எப்படி யூஸ் பண்ண நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அதுக்காக சொல்கிறேன். இதில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த மண்ணெண்ணெய் சொல்லுவாங்களே சீமெண்ணெய் மண்ணெண்ணெய் அது வந்து இங்கே போடணும். இதை வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு 500 ml பிடிக்கும்னு நினைக்கிறேன். அழகாக வந்து நம்ம இப்போது இதுக்குள்ளே இப்போ உங்களுக்கு பார்க்கல தெரியுதான்னு தெரில, குட்டி வந்து ஒரு மொட்டு மாதிரி இருக்குல்ல அதில் தான் வந்து நம்ம திரி போடணும். ஸோ அந்த திரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ள இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா திரி வந்து மேலே ஏறும், வெளிச்சம் அதிகமாகும், கம்மி பண்ணோன்னா கம்மியாகும். ஸோ அதை எப்படி பற்ற வைக்கிறதுனா இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நகர்த்தணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு மேலே மூவ் ஆகிறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே வச்சுட்டு கீழே டீ குச்சி இருக்குல்ல அந்த பொருதி இப்படி வச்சு இதுக்குள்ளே வச்சிடணும். வச்சிட்டோம் அப்படின்னா வச்சுட்டு நம்ம மறுபடியும் இறக்கி விட்டுறலாம்.
கறிக்கூட்டம்னா எவ்வளோ காற்று அடித்தாலும் எவ்வளோ மழை வந்தாலும் இந்த விளக்கு மட்டும் அணையவே அணையாது. அதில் வர்ற அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது வழியாக வந்து வெளியில் வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம கிளாஸை மட்டும் அப்பப்போ வந்து நம்ம கழுவிட்டு வாஷ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். மேலே இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்குல்ல, இது வந்து லைட்டை அப்படி தூக்கணும் அப்படின்னா மேலே வந்துருச்சா. இப்போது இது இப்படி இந்த பக்கமாக சாய்ச்சிட்டு இந்த கிளாஸை மட்டும் எடுத்துக்கலாம் தனியாக. இந்த கிளாஸ் இப்போ எடுக்க வரல, பட் இந்த கிளாஸ் மட்டும் தனியாக எடுக்க வரும். எடுத்ததை எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் இதை நல்லா அப்படி நான் இதை இழுக்கிறது ஒரு சில விளக்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மேலே நல்லா இழுத்துட்டு அவ்வளோதான், செட்டாச் முடிஞ்சிச்சு. ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு கேட்பாங்களே, அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டு தான் இது. பட் இந்த கிளாஸ்லாம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு, பட் ஆனால் நம்ம வேறு கிளாஸ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாத்திரங்கள் மட்டும் இல்லாமல் செட்டிநாடு பக்கம் யூஸ் பண்ண நிறைய இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. டேபிள், சேர், குட்டி குட்டி பீரோ, அந்த அலமாரின்னு சொல்லுவாங்களா, அது எல்லாமே கூட வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் தான், பட் இது வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் உள்ள ஒரு ஹாஃப் டேபிள். இது வந்து இப்போ சுவத்தோடு நம்ம ஒட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து அந்த டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய திங்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம நிறைய திங்ஸ்லாம் வச்சு கூட நம்ம ஒரு டெக்கர் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி பீஸ்லாம் வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். உங்களோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வாங்கிட்டு அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த எக்ஸிபிஷன் வந்து கம்மிங் சண்டே வரைக்கும் தான் நடக்குது. ஸோ நீங்கள் அதனால் நீங்கள் வந்து கம்மிங் சண்டேக்குள்ளே இங்கே வந்து நேரில் வந்து பாருங்கள். நிச்சயமாக கம்மிங் சண்டே வரைக்கும் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூனுடன் மீனாஸ் செட்டிநாடு சமையலறை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.